இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான கத்திரி பிள்ளைகளே இந்திய தேவசபை ராமநாதபுரம் திருச்சபையின் விசுவாச மக்களுக்கு ஆக சில முக்கியமான அறிவிப்புகளை தெரிவிக்க விரும்புகிறேன் கத்திரி பெரிய கருவையினாலே நமது ஜெபங்களினாலே ஆண்டவர் ஜெபத்தையெல்லாம் கேட்டு ஆக இந்த பொது முடக்கத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தளர்வை கொடுத்து ஆக வருகின்ற பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆலயங்கள் திறக்கப்பட அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஆகவே கத்திரி பிள்ளைகளுக்கு விசேஷமாக தெரிவித்துக்கொள்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி முதல் ஆக நமது ஆலயங்கள் வழக்கம்போல் நடைபெறும் என்பதை நான் கொள்கிறேன் அதாவது ராம்நாதபுரம் திருச்சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் ஒரே ஆராதனையாக நடைபெறும் அதே போல் சிங்காநல்லூர் திருச்சபையினுடைய ஆராதனைகள் போல் மூன்று ஆராதனையாக நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை முதல் ஆராதனை எட்டு மணி முதல் பத்து மணி வரை இரண்டாம் ஆராதனை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மூன்றாம் ஆராதனையாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாக அந்த நாள் நமக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற ஆக ராமநாதபுரம் திருச்சபையிலும் சிங்காநல்லூர் திருச்சபையிலும் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் தெருவிருந்து இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசுவாச குடும்பங்கள் நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்படி உள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நாம் நேரடியாக வந்து கத்த ஆராதிப்பதினாலே நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் இல்லை என்பதை நான் அன்போடு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மட்டுமல்ல ஆக இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது கத்தடி பிள்ளைகள் வழக்கம் போல் இதற்கு முன்பு செய்தது போல நீங்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண வேண்டும் ஆக கிருமி பயன்படுத்தி உங்கள் கைகளை சுத்தம் பண்ணி கொண்டு வரும்படியாக உள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமல்ல ஏற்கனவே நாம் கடைபிடித்தது போல ஆக அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களும் பெரியவர்களும் ஆக பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் நமது ஆராதனைகளிலே பங்கேற்பதை தவிர்க்க முடியாத அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசாங்கத்துடைய விதிமுறையாக இருக்கிற அப்படின்னால் தயவுசெய்து நீங்கள் இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மட்டுமல்ல இந்த நோய் தொற்று அறிகுறி இருந்தால் சளி காய்ச்சல் போன்ற இந்த அறிகுறி இருக்குமானால் நீங்களும் வருவதை தவிர்க்க முடியாத தயவுசெய்து அன்பாக உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமல்ல இந்த நமது ஆராதனைகளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்து தான் வர வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே பதிவு செய்து நீங்கள் வர வேண்டும் அதற்கான பதிவு ஏழாம் தேதி மாலை ஏழு மணி முதல் அந்த பதிவு இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதன் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வழி இல்லாதவர்கள் நீங்கள் நேரடியாக நமது அலுவலகத்து நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம் மிக எளிதான முறை ஆகவே தயவு செய்து பதிவு செய்துவிட்டு வரும்படியாக உங்கள் அன்பாய் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே சகலவற்றியும் ஆக ஒழுங்கும் கிரமாக நாம் செய்வோம் கத்தனம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஹலையலூயா பிரைஸ்துலா ஆண்டவருக்கு நான் அதிகமாக மகிமை செலுத்துகிறேன் நமது எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு இம்மொன்ட்டு அற்புதமாக நடத்தியிருக்கிறார் இனி நடத்துவார் இனி வருகிற நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நமது ஆராதனை எதிர்பார்க்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படி எதிர்பார்ப்போடு வாருங்கள் ஸ்தோத்திர ஆண்டவர் திருநாமம் மகிமைப்படுவதாக ஹலே லூயா பிரயசித்தலான் கத்திரங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்